கேஸ்டியன் பேனை எப்படி கிளீன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து வாழைக்காய் பண்ண பேனு, இதில் பெருசாக ஒட்டிக்கல, வெறும் தண்ணியில் வாஷ் பண்ணோன்னே இது நல்லா கிளீன் ஆகிடுச்சு. இது வந்து தாளிச்சு கொட்டுற கரண்டி, இதில் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணினோடனேயும் கொஞ்சம் ஒட்டிகிட்டு இருந்தது, அதனால் இதை வந்து வாஷ் பண்ணும்போது ஸ்க்ராப்பரில் கொஞ்சோண்டு டிஷ் வாஷிங் சோப் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்க்ராப் பண்ணி க்ளீன் பண்ணியிருக்கேன். க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு பச்சை தண்ணி போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். சப்போஸ் பெருசாக எதுவும் ஒட்டிக்கலைன்னா வெறும் ஸ்க்ராப்பரில் பேனை நல்லா ஸ்க்ராப் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கிச்சன் டவல் வச்சு பேனை நல்லா தொடச்சிடுங்க. உள்பக்கம் மட்டும் துடைக்காமல் வெளிப்பக்கமும் நல்லா தொடச்சிக்கணும், இல்லைன்னா துருப்பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நல்லா ரெண்டு பக்கமும் தொடச்சிட்டு ஒரு கிச்சன் பேப்பர் டவல் வச்சு திரும்ப ஒரு வாட்டி நல்லா தொடச்சிக்கோங்க, ஈரப்பசை இல்லையாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ என்ன தடவி வைக்கணும், நான் காய் பண்ணுற பேனுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பேப்பர் டவலை வச்சு நல்லா அதை ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுடுவேன். தாளிச்சு கொட்டுற பேனுக்கு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணி